இயக்குனர் மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்துல வெளிவந்து மிக சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த மாமன்னன் அப்படிங்கிற திரைப்படம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இது குறித்து பலரும் பல கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. திமுக காரங்க எங்க சின்னவர் எப்படி நடிச்சிருக்காரு பாத்தீங்களா, சமூக நீதி காக்க வந்த தலைவர் அவரு அப்படின்னு சொல்லி நெருப்புகளை விட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கலாம், இதை எப்படி நம்ம அணுகலாம் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நான் பேச வரலங்க. நான் இந்த காணொலி பதிவு செய்வதற்கு முழு காரணமே எங்கள் அண்ணன் சின்னவர் உதயநிதி அவர்கள் தான். அவர் நேற்று ஒரு கருத்தை சொல்லியிருக்காப்புல, அந்த கருத்தை பார்த்துட்டு சரி அண்ணனே சொல்லிட்டாப்புல, இனிமேல் நம்ம அந்த விஷயத்தை பேசாமல் தான் சரி வராது விஷயம் பேசிடுவோம்டா அப்படின்றது. அந்த பதிவு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே படத்தில் நாட்டையே திருத்துவன் என்று சொல்ல நான் வரல, மாமன் படத்தின் மூலம் மக்களின் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறேன். இப்படம் கருத்துக்கள் மக்களிடம் போய் சேர வேண்டும், இப்படத்தினுடைய கருத்துக்கள் மக்களிடத்தில் போய் சேரணும் அப்படின்னு நம்ம அமைச்சரும் மிகச்சிறந்த அதாவது நடிகர் அஜித்குமார் சிவாஜி கணேசனையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிப்பாட்டில் தன்னுடைய ஆள் மனசில் அடக்கி வச்சிருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் அதை எடுத்து பேசியாரம்ல கேளுங்க, கடைசி வாக்கியத்தை கேளுங்க, இப்படத்தின் கருத்துக்கள் மக்களிடம் போய் சேர வேண்டும், போய் சேரணும்ல, அப்போ மக்கள்கிட்ட போய் சொல்லணும். நம்ம அண்ணன் உதயநிதி சொல்லிட்டார்ல, பார்த்துடலாமா. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தினகம், நான் உங்கள் விஷ்ணு. இந்த படம் எல்லாட்ட போய் சேரணும், இந்த கருத்து எல்லாட்ட போய் சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பார்க்கலாம். எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான், இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான். முதல்ல படத்தை பார்க்காதவங்க படத்தை பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுறது உங்களுக்கு புரியும் சரிங்களா. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி இந்த கேரக்டர் அவரு இந்த கேரக்டர் இப்படி பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர் இசை இப்படி போட்டுருக்காரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு நேரம் சரியா வராது, அதனால விஷயத்துக்கு நேரடியாக வந்துடும். மாமன்னன் அதாவது வடிவேல் அவர்கள் வந்து வடிவேல் அவர்கள் அந்த இடத்துல பார்ப்பாங்க, என்ன பார்ப்பாங்கன்னா அவர் என்னதான் ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் அவர் வந்து என்னதான் மக்களுடைய பிரதிநிதியாக இருந்தால் கூட அவங்க கட்சி அவர் சார்ந்த ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவரை தாழ்ந்த ஜாதியாக தான் பார்ப்பாங்க. ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் சின்ன பையனாக இருந்தால் கூட அவன் கால் மேலே கால் போட்டு சேர் போட்டு உட்காந்துருப்பான், வடிவேல் அவர்களுக்கு ஒரு உட்காரு இருக்க கொடுக்க மாட்டான், உட்காருன்னு சொல்ல மாட்டான் அப்படிங்கிறதுலாம் இங்கே கட்டுரை கட்டியிருக்காங்க. இது உண்மையிலேயே நடந்திருக்குங்க, உண்மையாவே இது நடந்திருக்கு, இங்க எம்எல்ஏ கட்டிருக்காங்க. ஆனா உண்மையாவே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் இருந்தா கூட அவர்களை மதிக்க மாட்டாங்க. இது வாழும் சாட்சியாக இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல நடந்த சம்பவத்தை தான் மாரி செல்வராஜ் அவர்கள் திரைப்படுத்திருக்காரு. அப்படி என்ன தெரியுமா, நேரம் நம்ம வந்து அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள்ட்ட போவோம். அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் அவர்கிட்ட மனு கொடுக்க வந்த குறவர் சமூக மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய குறவர் சமூக மக்கள் வந்து அவங்களை வந்து ஒருங்கிணைச்சு அவங்களை அரசியல்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு விடிவை நோக்கி நடந்திருக்கக்கூடிய மனவேங்கல் கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் இரணியன் அவர் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள்ட்ட மனு கொடுக்க போயிருக்காப்புல. போன இடத்துல அவரை உட்கார கூட சொல்லாமல், எப்படி மாமன் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அவராவது எப்படி சொல்றது, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இருப்பாப்புல வடிவேலு, அவர் வந்து அவர் உட்கார மாட்டாரு, அவர் வந்து எப்படி பழகிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதயநிதினு சொல்லுவாப்புல, நீங்கள் சொன்னீங்களா உட்காருன்னு சொல்லி அப்படின்னு, அது அப்படியே இங்கே பொருந்துங்க. உட்காரவே சொல்லாமல் ஒரு இருக்கை கொடுக்காம நிக்க வச்சு அவரை அவமதிச்சு சாதியின் பொருட்டு சாதியின் கண்ணோட்டத்தில் அவரை பார்த்து அவரை அவமதித்ததாக நம்ம சொல்லலை, அந்த வனவேங்கல் கட்சியினுடைய தலைவரான நிரணன் அவர்களே பல பேட்டியில் சொன்னாங்க, என்னை மனு கொடுக்க போன என்னை மதிக்கவே இல்லை, என்னை வந்து ஒரு ஆளாக கூட மதிக்கல, சாதியின் பொருட்டு எங்களை பார்த்தாரு அப்படின்னு நான் சொல்லலைங்க. வனவேங்கல் கட்சியினுடைய தலைவரான நிரணன் அவர்கள் சொன்னாங்க. இந்த விஷயத்தை தான் அப்படியே கொண்டு போய் காட்சிப்படுத்திருக்காரு மாரி செல்வராஜ் நம்ம மாமன்னன் படத்தில். அப்போ இதை எப்படி பார்க்கறது, திமுகவில் இப்படி போன்ற சாதி வீரர்கள் இருக்காங்கங்க அப்படிங்கிறத திமுகவுடைய வருங்கால விடுவில்லி வேற என்ன வருங்கால தலைவர் வருங்கால தலைவர் அதுக்கப்புறம் என்ன திமுகவை வந்து தாங்கி பிடிக்க போற தூண் அப்படின்னு இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களை வச்சே செஞ்சாரு பாருங்க சம்பவம். அதுதாங்க மாஸ் மாரி செல்வராஜ் பாராட்டலாம், உண்மையில செம்மையா இருக்கு, பாராட்டலாம். அடுத்து இன்னொரு காட்சி வரும் தெரியுமா, நிச்சயமா படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், ஆனால் படத்தை பாருங்க, அதனால சொல்லி படத்தை பாருங்க அப்படின்னு. இன்னொரு காட்சி என்னன்னா, வடிவேல் அவர்கள் போட்டிடுவாப்புல, அதற்கு எதிர்த்து அவங்க சமூகத்தை சேர்ந்த அந்த திரைப்பட சூறை மாமன்னங்கிற வடிவேல் போட்டிடுவாப்புல, அந்த தொகுதியில் தனி தொகுதியாக இருக்கும், அதில் வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்களே போட்டியிட வச்சு வடிவேல தோக்கடிக்க வைக்கணும் அப்படி அப்படின்றக்காக என்ன செய்வாங்கன்னா, அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து ஃபகத் ஃபாசில் செய்வாப்புல போட்டிட்டு வைப்பாப்புல. அப்போ அவன் ஒருத்தனை கூட்டு நிற்க வச்சு தம்பி உட்காருப்பா அப்படிப்பாப்புல, அவர் உட்கார மாட்டேன் பாரு, பரவாயில்ல உட்காருப்பா அப்படின்னு உட்கார மாட்டேன் பாப்புல, ஏன்னா தனக்கு கீழே தான் என்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட நீ ஒரு எம்எல்ஏ ஆனாலும் சரி எம்எல்ஏ வேட்பாளர் ஆனாலும் சரி எதுவாக வேணா இரு, ஆனால் எனக்கு கீழே தான் இருக்கணும். அப்போ உட்கார மாட்டாப்புல, அப்போ ஒரு 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 இந்த ஒரு நாற்காலி திட்டுருவாங்க, சோஃபாவில் உட்கார மாட்டாப்புல, ஒரு நாற்காலி மர நாற்காலி திட்டுருவாங்க, அதில் உட்காருவாப்புல. அப்போ இதை தான் காட்சிப்படுத்துது அப்படின்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்க, பெரிய சர்ச்சையாச்சு தெரியுமா ட்விட்டர் முழுக்க, பார்த்தியலா அமைச்சர் ராஜகணபன் உட்காந்துருக்காரு, இங்கிட்ட வந்து திருமாவளவன் வந்து ஒரு பிளாஸ்டிக் சேர் போகிறாரு, எம்பிக்கு தான் மதிப்பா அப்படி பெரிய விவாத பொருளாச்சு.
இந்த விஷயத்தை தான் அப்படியே மாமன் படத்துல காட்சிப்படுத்திருக்காங்க மக்களே. என்ன தில்லு பாருங்களே மாரி செல்வராஜ் அவர்களுக்கு. நான் ஏன் திமுக திமுகன்னு சொல்றேன்னா, ஏங்க அந்த படம் முழுக்க அப்படிதான் காட்டியிருப்பாங்க. முதலமைச்சர் இருப்பாப்புல அவர்கிட்ட அந்த ஈவே ராமசாமியுடைய அந்த சிலை இருக்கும், அதாவது பெரியார் சொல்லாம பெரியாருடைய சிலை இருக்கும். அப்புறம் அந்த இரண்டு வண்ண கொடி அதை பார்த்தாலும் தெரியும் கருப்பு செப்பு மாதிரி தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் சமூக நீதி மாநாடு அப்படின்னு ஒரு சோகத்தில் எழுதியிருக்கோம் ஒரு காட்சியில. அதுக்கப்புறம் செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்னு போட்டு அது ஒரு காட்சி படிச்சிருப்பாங்க. முழுக்க முழுக்க திமுக மாதிரி அப்படியே காட்டியிருப்பாங்க. நம்ம அந்த படத்தை பார்த்தீங்கனாலே ஒவ்வொரு காட்சி இன்ச்சு பை இன்ச்சு நீ பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஃபகத் ஃபாசின் முதல் ஒரு கட்சியில் இருப்பாப்புல, அந்த கட்சியிலேருந்து பார்த்தோம்னாலே தெரியும் அது திமுக தான் அப்படின்னு. அப்படிதான் அப்படியே அப்புறமா தெரியும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சாதி வெறியோட செயல்படுறாரு யாரு ஃபகத் ஃபாசில் வந்து சாதி வெறியோட செயல்படுறாருன்றதுனால உடனே அவர் கட்சி விட்டு நீக்கி விட்டுருவாரு முதலமைச்சர் அந்த கட்சியை சேர்ந்த தலைவர். இது அந்த அந்த படத்தை காட்சிப்படுத்திருக்காங்க. ஆனா உண்மையாவே திமுக அப்படி நீக்கிறாங்களா கேட்டா கிடையவே கிடையாதுங்க. அமைச்சர் கே கே எஸ் அவர்கள் இதே போல சாதி வெறியோட செயல்பட்டார் நீக்கல. இங்கிட்டு அமைச்சர் ராஜகணப்பன் சேலை வந்து பிளாஸ்டிக் சேர் போட்டார்னு சொன்னா அவரே நீக்கல. அதே அமைச்சர் ராஜகணப்பன் முதுமைச்சர் முதுகுத்துறை சேர்ந்த பிடிஓ பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பிடிஓவை 6 முறை சாதியை சொல்லி திட்டினாருங்கிற குற்றச்சாட்டுக்கு திட்டினாரு. உண்மை அவரே சொல்றாரு வந்து என்ன திட்டிட்டாரு அப்படின்னு. இது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருள் ஆகுது. உடனே நம்ம அமைச்சர் ராஜகணப்பன் அவர்களை துறை மாற்றம் செய்யறாங்க. எப்படி திமுக அமைச்சர் ராஜகணப்பன் துறை மாற்றம் செய்யறாங்க? இது வந்து உண்மையாவே இந்த படத்துல காட்டியிருக்கிறது போல செஞ்சிருந்தாங்கன்னா திமுக செஞ்சிருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் வரவேற்பட்டிருக்கும். இந்த மாதிரி சாதி வெறியோட பேசியிருக்காரு அவர் அவர் இலாக்கா இல்ல அவர் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து அமைச்சர் பொறுப்பா பொடி விட்டுட்டு தூக்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் ஆட்ட கண்டிருப்பாப்புல. அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இதெல்லாம் செய்யல உண்மையாவே அந்த படத்துல இதுக்கு ஒரு தீர்வுனா நீக்கி விட்டுணும் அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர் சொல்றாப்புல. ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவன் சாதி வெறியோடு செயல்பட்டால் அவனை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு திமுக காரங்களே சொல்ற மாதிரி திமுக தலைமையே சொல்ற மாதிரி அந்த படத்துல காட்சி அமைச்சிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். சிறப்பானது வரவேற்கத்தக்கக்கூடியது. ஆனால் நிஜத்தில் அப்படி திமுகவில் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. உதாரணத்துக்கு அமைச்சர் ராஜகணப்பன் அப்புறம் அமைச்சர் பொன்முடி இருக்காப்ல அவர் என்ன செஞ்சாரு ஒரு பட்டியல் சமூக பெண்ணை ஊசி போட்டு அவங்கள இப்ப அம்மா நீ எஸ்சிதானமா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் நீ எஸ்சிதானமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப இதெல்லாம் நம்ம கண்ணு பாக்குறோம். பொது வழியில் திமுக அமைச்சர் செய்யக்கூடிய அந்த சாதிய போக்கு இருக்கு பார்த்தீங்களா, அவர் காட்டக்கூடிய சாதிய போக்குகள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இது அனைத்திற்குமே எதையுமே வாயை திறக்காம வாயை மூடிட்டு மௌனமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்த சம்பவங்களை அப்படியே காட்சிப்படுத்தி நேக்காக போட்டு சொருவி அதுக்கு வந்து நம்ம வேற யாராச்சும் வச்சு திரைப்படத்தில் எடுத்தோம்னா படம் ஓடாது. அப்ப என்ன செய்யறது பிரச்சனை பண்ணுவாங்க திமுக காரங்க. உதயநிதி அவர்களை வச்சு நடிகை நான் போட்டு படம் தரணும் அப்பதான் அவங்களே போஸ்ட் வச்சு விட்டுவாங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாம சின்ன பருப்பு நடிச்சுட்டு செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்களா உடன்பிறப்புகள் மகிழ்ச்சி. ஆனா மாரி செல்வராஜ் அவர்கள் சிறப்பா சம்பவம் பண்ணிட்டாப்லங்க. உண்மையிலே சொல்றேங்க நான் அவர் வந்து என்ன நினைச்சேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பெரிய ஹீரோ மாதிரி காட்ட விரும்புறாரு. ஏன்னா அவர் ஹீரோவா அவர் அவர் ஆட்சியில் என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, அவர் தாத்தா ஆட்சியில் என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, இதெல்லாம் காட்டாம அவர் உதயநிதி மட்டும் ஹீரோவை காட்ட விரும்புறாரா மாரி செல்வராஜ் அவர்கள்? என்ன எதுக்கு நீங்க படம் எடுக்கிறீங்க நம்மளே கடுமையாக கேள்வி எழுப்புறோம். ஆனா சம்பவங்கிறது வேற மாதிரியான ஒரு சம்பவத்தை மாமன்னர்ல செஞ்சிருக்காருங்க. அடுத்து இந்த சின்ன பசங்களெல்லாம் அந்த ஒரு கேணி மாதிரி குளம் கேணி மாதிரி இருக்கும் அதில் குளிச்சிட்டு இருக்கப்ப கல்லால் அடிச்சு கொண்டு போறாங்க அந்த ஆதிக்க சாதிங்க சேர்ந்தவர்கள். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வன்னியரசூர்னா நியூஸ் செவனில் உட்காந்து அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச்செயலர் வன்னியரசு அவர்கள் நியூஸ் செவனில் உட்காந்துட்டு நியூஸ் செவன் செய்தி கொடுத்துல உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். என்னன்னா நாங்கள் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி திமுகட்ட பொது தொகுதி கேட்டோம். எப்படி ஐயா கருணாநிதி இருக்கப்ப கேட்டோம். அதுக்கு கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கெல்லாம் வந்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டாரு. அது எப்படிப்பட்ட ஒரு சொல்லாடல் என்றால் பொது குளத்துல பொது ரோட்டில் நடக்கக்கூடாது பொது குளத்துல குளிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லாடல் தான் அது அப்படின்னு நான் சொல்லல ரீசிக்காக வச்சிருந்தா வன்னியரசு சொல்லியிருந்தாரு. அப்ப இந்த விஷயத்த அப்படியே தத்ரூபமாக மாமன்னன் திரைப்படத்தில் காட்சிப்படுத்திருக்கிறார் மாரி செல்வராஜ் அவர்கள். இதுக்கு அவருக்கு ஒரு ராயல் சல்யூட்டுங்க. நாம கேக்குறோம் நான் இந்த கடந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்ப அவங்க சொன்னது என்னன்னா நீங்க பொது தொகுதி ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ பொது குளத்தில் நடக்காதீங்களோ அது மூலம் சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது அப்ப இந்த விஷயம்லாம் யாரும் உன்னிப்பா கவனிச்சுக்க மாட்டீங்க தெரிஞ்சுக்கங்க. முழுக்க முழுக்க திமுக இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் செய்யக்கூடிய அத்தனை அந்த சாதிய போக்கத்தான் அப்படி அப்படியே கட்டுணிச்சிருக்காரு. ஒரு பணத்தை எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாரு.
பாருங்க ஒரு அரசியல் அரசியல் ரீதியாக என்னெல்லாம் பண்றாங்கிறத வெளியே கொண்டு வந்திருக்காருங்க. சிலவே சொல்லலாம், எப்பா ஒரு கட்சி அந்த மாமன்னர் தெளிவுபடுத்த பாருங்க, அதுல முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு நல்லாத்தான் இருப்பாப்ல, அவர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க தவறு செய்யல, அவர் என்ன பண்ணுவாப்ல அப்படின்னு சிலர் கேட்கலாம். நம்ம என்ன கேட்கிறோம், மாமன்னன் திரைப்படத்தில் முதலமைச்சர் நல்லவராக இருக்காரு, அது திமுக காரணம் மட்டும் கட்டியிருக்காங்க, சரி அதில் கட்சியில் இருக்கக்கூடிய தவறு பண்ணால், மாவட்ட செயலாளர் தவறு பண்ணால் கட்சி தலைமை எப்படி பொறுப்பேற்கும் கேட்கலாம். அந்த மாமன்னன் திரைப்படத்தில் தவறு செய்தவர்கள் நீக்குவார்கள், நிஜத்தில் திமுகவில் அமைச்சர் பொன்முடியா இருக்கட்டும், அமைச்சர் கே கே எஸ்எஸ்ஆர் அவர்களாக இருக்கட்டும், அமைச்சர் ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும், இவர்கள் சாதிய போக்குவரத்து செயல்பட்டால் யாரையும் நீக்குவதல்ல, மாறாக துறைமாற்றம் வேணால் செய்வாங்க. அப்போ பார்க்குறப்ப என்ன தெரியுது, திரைப்படம் வேற நிஜம் வேற. திரைப்படத்தில் செய்கிறத செஞ்சால் தரமா இருக்கும், ஆனால் நிஜத்தில் செய்ய மாட்டாங்க. இதுதான் இங்க விஷயம். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அந்த திரைப்படத்தில் இறுதியில் வந்த ஒரு கட்சி தான் அந்த தனபால் அவர்கள் அதிமுக சேர்ந்தவர் சபாநாயகராக இருந்தது. அந்த அதிமுக கட்சி காலத்தில் அது இவங்க அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஆக்கி விட்டது, அது எல்லாரும் தெரியும். குறிப்பாக ஒரு ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் பெரிய பெருசு தலைகட்டுகள்லாம் சாதி ரீதியாக என்னதான் செயல்பட்டாலும் அந்த சமூகத்துக்குள்ள இருந்தும் கூட சாதியை பின்பற்றாமல் சாதியை ஏற்றத்தாழ்வை கடைபிடிக்காத அனைவரும் சமம் நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இன்றைய சமுதாய இளைஞர்கள் இருக்காங்க, எங்க தாத்தா எங்க அப்பா அப்படி இருந்திருக்கலாம், ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் மாறினாதான் சமூகத்துல மாற்றம் ஏற்படுங்கிறத மாரி செல்வராஜ் அவர்கள் இறுதியில சிறப்பா சொல்லியிருப்பாப்ல. அந்த விஷயத்தினாலே மாரி செல்வராஜ் அவர்கள் அவர் எடுத்த அந்த திரைப்படத்தை கொண்டலாங்க. மற்றபடி பார்த்தோம்னா அந்த பன்னிக்குடி, சரி பன்னிக்குடி தெரியாது, அது விஜயநகர் ஐயோ டக்குன்னு வாயில் வந்துருச்சு, சரி இதுகிட்ட பண்ணி சிம்பிளா காட்டியிருக்காங்க. இன்னும் நிறைய குறியீடுகள் கட்டியிருக்காங்க, அந்த பொட்டு வைக்கிறது, அப்புறம் கொடியேற்றுறது, மஞ்சள் பச்சை கொடி, அந்த சிவப்பு மஞ்சள் சிவப்பு கொஞ்சம் அந்த அடையாளங்கள்லாம் காட்டுறதுலாம், இது சில சில விஷயங்கள் இருந்தால் கூட இன்னும் நடக்குதானே. சாதி ஆதிக்கம் சிலர் செயல்படுறாங்க, ஒரு சிலர் செயல்படுறதுனாலேயே சாதி ஆதிக்கத்தோடு செயல்படுறதுனாலேயே ஒட்டுமொத்த சமூகத்தையும் இப்படி சொல்வது, இவங்க சாதிக்காரங்க சாதி வெறிங்க சொல்வது மிகப்பெரிய தவறு. அதை இந்த மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த இடத்துல காட்டலை. ஒரு சமூகத்தில் சாதி வெறியர்கள் இருக்காங்க, அதே சமூகத்தில் நல்லவர்கள் இருக்காங்க, அப்படிங்கிறத சிறப்பாக கட்டியிருக்காரு. இதுக்காக மீண்டும் மீண்டும் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு, பாவம் இதெல்லாம் எதுவுமே தெரியாத திமுக தான் வச்சு பிறந்திருக்காருன்னு தெரியாம திமுக கொண்டாடிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு பரிதாபத்தை சொல்லிக்கொண்டு விடைபெறுவோம். மீண்டும் ஒரு கனவு சந்திப்போம். நன்றி உறவுகளே.